வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எடுக்கிறதுக்கு, அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணப்பட்ட அட்ரஸிங் மோட்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்னாலே, இட் இஸ் எ டிஃப்ரெண்ட் வேஸ் இன் விச் தி சோர்ஸ் ஆப்பரண்ட் இஸ் டினோட்டட் இன் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சில காரணங்களுக்காக இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி நம்ம எடுக்க போகிறோம் மைக்ரோப்ராசர் மெமரியிலேருந்து, இதை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். x86 மைக்ரோப்ராசரில் இருக்க அட்ரஸிங் மோட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய அட்ரஸிங் மோட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 14 அட்ரஸிங் மோட்ஸ் இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 8 அட்ரஸிங் மோட். ஏன் அந்த 8 அட்ரஸிங் மோட் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 அட்ரஸிங் மோட்ஸ் மட்டும்தான் ஃப்ரீக்வெண்ட்டாக 8086 மைக்ரோப்ராசரில் நாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த 8 அட்ரஸிங் மோட் மட்டும் பார்க்குறோம். அதுலேயும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இம்மிடியட் அட்ரஸிங் மோட் இருக்குது, ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட், டைரக்ட் மெமரி அட்ரஸிங் மோட், ரெஜிஸ்டர் பேஸ்டு டைரக்ட் இன்டைரக்ட், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பேஸ்ட் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட், பேஸ்டு அட்ரஸிங் மோட், இண்டெக்ஸ்டு அட்ரஸிங் மோட், பேஸ்டு இண்டெக்ஸ்டு அட்ரஸிங் மோட், அதுக்கப்புறம் கடைசியாக பேஸ்டு இண்டெக்ஸ்டு வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்ரஸிங் மோட். இது எல்லாத்தையுமே நம்ம விரிவாக பார்ப்போம். வாங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறது இம்மிடியட் அட்ரஸிங் மோட். இந்த இம்மிடியட் அட்ரஸிங் மோடில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பரண்ட் கூடவே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனை பிரித்து எடுக்க முடியாது, ஆப்பரண்ட் கூட இருக்கும் அப்படின்றது தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாவும் ஆப்பரண்டும் ஒரு பார்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் கூடவே தான் இருக்கும். அதனால தான் இது இம்மிடியட் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எம்விஐ சிஎல் கமா 12H. ஏன்னா 12H ஒரு 8-bit டேட்டா, சிஎல்ன்றது சி ரெஜிஸ்டரில் இருக்க லோயர் ஆர்டர் ரெஜிஸ்டர். ஸோ அதனால் அந்த 12H அப்படி அங்கே கொண்டு போய் மூவ் ஆகிடும் அந்த ரெஜிஸ்டரில். இதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மூவ் CX கமா 4929, அதாவது ஹெக்சாடெசிமல் வேல்யூ. CX-ன்றது இங்கே 16-bit ரெஜிஸ்டர், 4929-ன்றது 16-bit டேட்டா. இந்த 16-bit டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம், CX ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸாம்பிளும் இம்மிடியட் அட்ரஸிங் மோட் அதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்னு சொல்லும்போது, ரெஜிஸ்டர்லேருந்து ஒரு ரெஜிஸ்டர்லேருந்து இன்னொரு ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணிக்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், AX-ன்றது 16-bit ரெஜிஸ்டர், BX-ன்றது இன்னொரு 16-bit ரெஜிஸ்டர். ஸோ அப்போ மூவ் AX-BX அப்படின்னும்போது என்ன ஆகுதுன்னா, BX ரெஜிஸ்டரில் இருக்க டேட்டா அப்படியே AX ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். அதாவது இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யூஸ் பண்ணுற அந்த ரெஜிஸ்டர் சோர்ஸ் ஆஃப் அன் ஆப்பரண்ட் ஃபார் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது தான் சொல்கிறோம். அதாவது ஒரு ரெஜிஸ்டரில் இருக்க அந்த இன்ஃபர்மேஷனை, அதாவது அந்த டேட்டாவை, அந்த கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோடோட வேலை. இப்போது அடுத்ததாக பார்க்க போகிறது தான் டைரக்ட் மெமரி அட்ரஸிங் மோட். இந்த டைரக்ட் மெமரி அட்ரஸிங் மோடில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்பரண்ட் கூட ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆஃப்செட் அட்ரஸையும் கூடவே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு செக்மெண்ட் கூட. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மூவ் சிஎல் கமா 4321 அப்படின்ற ஒரு ஹெக்சாடெசிமல் நம்பரை, அதாவது 16-bit ஹெக்சாடெசிமல் டேட்டாவை நம்ம எங்கே மூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎல் அப்படின்ற அந்த ரிஜிஸ்டர், அதாவது டேட்டா செக்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கிறோம். இப்போ இதிலேருந்து ஃபிசிக்கல் அட்ரஸையும் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஃபிசிக்கல் அட்ரஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் டேட்டா செக்மெண்ட். இதுக்கு உண்டான ஒரு ஃபார்முலா, டேட்டா செக்மெண்ட் கூட நீங்கள் 10 மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, கூட ஒரு 0 ஆட் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டேட்டா செக்மெண்ட்டோட வேல்யூவை அசியூம் பண்ணிக்கிறோம், 5000 அப்படின்னு. அப்படி அசியூம் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபிசிக்கல் அட்ரஸ் கேல்குலேஷனுக்கு நீங்கள் 10 மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். அது கூட 4321 அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை, அதாவது அட்ரஸ் லொக்கேஷனை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரிஜினல் ஃபிசிக்கல் அட்ரஸ்க்கு உண்டான அந்த வேல்யூ கிடைக்கும். இது ஏன் அப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8086 ப்ராசஸரில் 16 டேட்டா லைன்ஸ் இருக்குது, ஆனால் 20 அட்ரஸ் லைன்ஸ் இருக்குது. இந்த கன்ஃபியூஷனை குறைக்கிறதுக்காகவும், ஈஸியாக போய் ஆக்சஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் கேல்குலேஷன் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். அதாவது 10 கூட மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பார்க்க போகிறது தான் ரெஜிஸ்டர் பேஸ்ட் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான அந்த அட்ரஸிங் மோட் டேட்டாவை அட்ரஸ் கூட மெமரி லொக்கேஷன் கூட கரெக்டாக எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஆஃப்செட் கூட தான் இதை வந்து நம்ம ஆட் பண்ணி சொல்லணும்.
இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பேஸ் பாயிண்டர், பிஎக்ஸ் ரெஜிஸ்டர், சோர்ஸ் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ், இது கூட தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மூவ் சிஎக்ஸ் கமா ப்ராக்கெட்டில், அதாவது இன்டெக்ட் அட்ரஸ் இமோட் ப்ராக்கெட்டில் பிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎக்ஸ் கூட நீங்கள் ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா சிஎக்ஸ் ரெஜிஸ்டரில் எய்தர் சிஎல் அப்படி இல்லைனா சிஹெச் கூட போய் ஸ்டோர் ஆகிடும். இதுதான் ரெஜிஸ்டர் பேஸ்ட் இன்டெரக்ட் அட்ரஸிங் மோட். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அட்ரஸிங் மோட் தான் ரெஜிஸ்டர் ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட். இந்த மோடில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பரேண்டு கூட அட்ரஸை எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பேஸ் ரெஜிஸ்டர் கூட கேல்குலேட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு 8-bit அப்படி இல்லைனா 16-bit டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம பிஎக்ஸ் கூட ஒரு வேல்யூ ஆட் பண்ண போகிறோம், 4 அப்படின்னு. ரெஜிஸ்டர் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 8-bit டேட்டா அப்படி இல்லைனா 16-bit டேட்டா, இங்கே இருக்கிறது 04 அப்படின்ற அந்த 8-bit டேட்டாவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஃபிசிக்கல் அட்ரஸ் கேல்குலேஷன் ஆஸ் யூஷுவல், டேட்டா செக்மெண்ட் கூட 10 நீங்கள் மல்லே பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் அட்ரஸிங் மோடு உங்களுக்கு கிடைக்கும். இப்போது அடுத்ததாக பார்க்க போகிறது தான் பேஸ்டு இன்டெக்ஸ்டு அட்ரஸிங் மோட். இந்த பேஸ்ட் இன்டெக்ஸ் அட்ரஸிங் மோடில் என்ன சொல்கிறதுனா, ஆப்பரண்டோட அட்ரஸை எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா, பேஸ் ரெஜிஸ்டர் கூட இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் நம்ம ஆட் பண்ணி தான் கேல்குலேட் பண்ணணும். அதனால தான் இது வந்து பேஸ்டு இண்டெக்ஸ்டு அட்ரஸிங் போர்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மூவ் சிஎல் கமா பிஎக்ஸ் பிளஸ் எஸ்ஐ, அதாவது பிஎக்ஸ்ன்றது ஒரு பேஸ் ரெஜிஸ்டர், எஸ்ஐன்றது சோர்ஸ் இண்டெக்ஸ், அதாவது ஒரு இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வர்ற இன்ஃபர்மேஷன் டேட்டாவை தான் கொண்டு போய்ட்டு சிஎல் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த சிஎல்ல ஸ்டோர் பண்ணுறது ஒரு 8-bit டேட்டாவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர், ஃபிசிக்கல் அட்ரஸை எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா செக்மெண்ட் கூட ஒரு 10 வேல்யூவை நீங்கள் மல்லே பண்ணணும். ஏன் இதை மல்லே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அட்ரஸ் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 அட்ரஸ் லைன்ஸ் இருக்குது, ஆனால் 16 டேட்டா லைன்ஸ் தான் இருக்குது. இந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பாக நடக்கும். அதனால் டு ஓவர் கம் தட் கன்ஃபியூஷன் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் கேல்குலேஷன் அதாவது 10 கூட நம்ம மல்லே பண்ணி நம்ம ஈஸியாக லொக்கேட் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற அட்ரஸிங் மோட் தான் ரிலேட்டிவ் பேஸ்டு இண்டெக்ஸ்டு அட்ரஸிங் மோட். இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பரேன் கூட நம்ம கேல்குலேட் பண்ணும்போது பேஸ் ரெஜிஸ்டர் கூட இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர், அதுக்கப்புறம் 8-bit அப்படி இல்லைனா ஒரு 16-bit டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக ஆட் பண்ணி இருக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மூவ் சிஎல் பிஎக்ஸ் பிளஸ் டிஐ பிளஸ் 20, அதாவது 20ன்றது 8-bit டேட்டா, பிஎக்ஸ் கூட இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் அதுவும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு என்ன ஆகும்னா, ரிலேட்டிவ் பேஸ்ட் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட் நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் எப்படி கல்லெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ப்ரொசீஜர், டேட்டா செக்மெண்ட் கூட 10 நீங்கள் மல்லை பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறோம், 16-bit டேட்டா லைன்ஸ் இருக்குது 8086 மைக்ரோ ப்ராசஸரில், ஆனால் 20 அட்ரஸ் லைன்ஸ் இருக்குது. ஸோ இதில் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும்னா, கன்ஃபியூஷன் நடக்கும் மைக்ரோ ப்ராசஸருக்கு. அதுக்கப்புறம் ஈஸியாகவும் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் கூட நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, 10 மல்லே பண்ணி ஈஸியாக நம்ம லொக்கேட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கடைசியாக இருக்க அட்ரஸிங் மோட், அதாவது இம்ப்ளைட் அட்ரஸிங் மோட். இந்த அட்ரஸிங் மோடில் ஆப்பரேன் கூட எதுவுமே இருக்காது, அதாவது எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்பெசிஃபிக் பண்ணி இருக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எஸ்டிசி. எஸ்டிசி அப்படின்னா செட்ஸ் தி கேரி ஃப்ளாக். கேரி ஃப்ளாக், கேரி ஏதாவது ஜென்ரேட் ஆச்சுன்னா அந்த ஃப்ளாக் எனேபிள் ஆகும். இது ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ளாக் ரெஜிஸ்டர் பார்த்துருக்கோம் இல்லையா, 16-bit ஃப்ளாக் ரெஜிஸ்டர், அதில் இருக்க அந்த கேரி ஃப்ளாக் எப்படி ஒர்க் பண்ணும், அதே மாதிரி தான் இந்த இம்ப்ளைட் அட்ரஸிங் மோடும் ஒர்க் ஆகும். இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டேங்க. இந்த வீடியோவில் பார்த்த அந்த அட்ரஸிங் மோட் 8086 உண்டான இம்பார்ட்டன்ட் அட்ரஸிங் மோட், அதை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கோம் கொஞ்சம் எக்ஸாம்பிள் வச்சு. இதை பற்றி உங்களுக்கு டவுட்ஸோ ஃபீட்பேக்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. அதுக்குண்டான ஆன்சரை கண்டிப்பாக நாங்களும் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.